ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் கேட்டிருந்த அம்பாள் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுற மாதிரியான திருக்கோலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த அலங்காரத்தை எனக்கு தெரிந்த முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எளிமையாக பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ அம்பாளோட பீடத்தை இந்த மாதிரி கட்டிட்டு அவங்கள சுற்றி இந்த மாதிரி சாரங்கள் கட்டிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி திண்டு வச்சு நம்ம வந்து கயிறு போட்டு கட்டிடலாம். இப்போ திண்டு கட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து பாதங்கள் இணைச்சிடலாம். இந்த பாதம் வந்து வி ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் அம்பாள் வந்து கால் மடக்கி உக்காண்ட்ருக்க மாதிரி வந்து நமக்கு தெரியும். இப்போ இதை கட்டியாச்சு. அடுத்ததாக இந்த பாதத்தையும் வி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நம்ம சேர்த்து கட்டிடலாம். இப்போ அம்பாள் வந்து சப்பளங்கால் போட்டு உக்காண்ட்ருக்க மாதிரியான ஒரு திருக்கோலம். அடுத்ததாக நம்ம வந்து அஸ்தங்களை கட்டிடலாம். இந்த அஸ்தத்தை இந்த மாதிரி கட்டியாச்சு. அடுத்ததாக இந்த அஸ்தத்தை வந்து இந்த மாதிரி மடிச்சிருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து கட்டிக்கணும். இப்போ ரெண்டு கைகளும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெல்வெட் துணியை வந்து நம்ம மேலே தூக்கி குண்டூசி போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த கையில் இதே மாதிரி போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக ரெண்டு கைக்கும் வந்து வெல்வெட் போட்டாச்சு. அடுத்ததாக அம்பாளுடைய உடம்பு பகுதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கயிறை வந்து இந்த ரெண்டு கட்டைகளுக்கு இடையில் வந்து நம்ம கட்டிக்கணும். இந்த கயிறு வந்து ரெண்டு வாட்டி வர மாதிரி நம்ம கட்டணும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு புடவை எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த கயிறுகளுக்கு இடையில் வந்து நம்ம வந்து சொருகணும். இந்த புடவையை உள்ள சொருவி கட்டியாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். இப்போ அடுத்ததான் இதையும் வந்து கிறிஸ்காஸாக இந்த மாதிரி கட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து வெல்வெட் துணி வந்து போட்டுடலாம். இதை வந்து முதல்ல இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு சொருவிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம நூல் போட்டு கட்டிடணும். இந்த மாதிரி கட்டியாச்சு. இப்போ அடுத்ததான் அம்பாளுக்கு வந்து புடவை சாத்திடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு புடவை எடுத்திருக்கேன். இதை வந்து ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து துணி விட்டுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ மடிச்சுட்டு அது வந்து இந்த மாதிரி கால்களுக்கு இடையில் வச்சு நம்ம நூல் போட்டு கட்டிடலாம். இப்போ கட்டினதுக்கப்புறமா இப்போ இடது காலுக்கு வந்து முதல்ல துணி போட்டுடலாம். இந்த புடவையை வந்து முதல்ல இந்த மாதிரி உள்பக்கமாக கொண்டு வரணும். அதுக்கப்புறமா இது வந்து கால் மேலே வரணும். இந்த பார்டர் வந்து கரெக்டாக கால் கிட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற துணி வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து பின்னாடி வந்து சொருவிடலாம். இந்த மாதிரி சொருவினதுக்கப்புறமா நம்ம வந்து குண்டூசி போட்டுடலாம். இப்போ குண்டூசி போட்டாச்சு. அடுத்ததாக இந்த காலுக்கு வந்து துணி போடலாம். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இது வந்து உள்பக்கமாக இல்லாமல் வெளியிலேருந்து நம்ம வந்து புடவை சாத்த போகிறோம். இதை அப்படியே வந்து இது மேலே வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு குண்டூசி போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற புடவை வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு போகணும். இந்த மாதிரி பொறுமையாக வந்து எடுத்துகிட்டு போகணும், இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ளே கொண்டு போனதுக்கப்புறமா இந்த பார்டர் வந்து காலுக்கு மேலே வரும். அப்போ வந்து அம்பாள் புடவை சாத்தியிருக்க மாதிரி தெரியும். மிச்சம் இருக்கிற துணி வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி விரித்து விட்டாச்சு. அடுத்ததான் அம்பாளுக்கு ஆபரணங்கள் கிரீடம்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து நம்ம இந்த கட்டைகளை வந்து மறைச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மறைச்சிட்டு நான் வந்து அம்பாளுக்கு ஜடை வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதை வந்து அம்பாள் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது அர்ச்சனை கூட இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து சிவலிங்கமாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து லிங்கம் மாதிரி வைக்க போகிறேன்.
இதை வந்து வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எளிமையாக நான் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு குச்சி வச்சு நான் ஆவுடையார் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை கருப்பு துணியால் கவர் பண்ணிடலாம். உங்ககிட்ட கருப்பு வெல்வெட் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு கருப்பு நூல் வச்சு கட்டிடலாம். இந்த சுருக்கெல்லாம் வந்து நம்ம அலங்காரம் பண்ணும்போது தெரியாது. இப்போ கொஞ்சம் அழகாக தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு புளித்தோல் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட்டியாச்சு. இந்த பட்டை வந்து நான் பேப்பரில் நானே வரைஞ்சிது. இதையும் வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போ அடுத்ததாக அம்பாளுக்கு வந்து மாலை சாத்திடலாம். இப்போ இந்த மாலை சாத்தி கேப்லலாம் வந்து பூ வச்சாச்சு. இப்போ இந்த அர்ச்சனை கிண்ணத்துலேயும் வந்து நம்ம பூ வச்சிடலாம். உங்ககிட்ட வில்வேலை இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததான் அம்பாள் கையிலையும் வந்து பூ கொடுத்துடலாம். அடுத்ததாக சிவலிங்கத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பூ வந்து சாத்துறேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் உதிரிப்பூ வந்து சிவலிங்கத்தில் போட்டுடலாம். இது வந்து அம்பாள் அர்ச்சனை பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பூ கூட அழகாக சிவன் மேலே வைக்கலாம். இப்போ வந்து இந்த அலங்காரம் பூர்த்தி ஆயிடுச்சு. அடுத்ததாக அம்பாளுடைய ஹாரத்தி பார்க்கலாம். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சமேத தாண்டேஸ்வரர் நமக்கு அனைத்து நன்மையும் தருமாறு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த அலங்காரம் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி அலங்காரங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.